والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم சதக் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே கண்ணுக்கு போன்ற பெண்ணே என்கிற இந்த தலைப்பில் பெண்கள் குறித்த இஸ்லாமிய அம்சங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்றைக்கு முன்தினம் பெண் குழந்தையை பெற்றெடுப்பதே பெரும்பாக்கியம் என்று பேசினோம் நேற்றைய தினம் பெண்களுக்கான பெயர் தேர்வில் நாம் செலுத்த வேண்டிய கவனங்களை குறித்து பேசினோம் இன்றைய ஆறாவது நாள் பெண் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று பேசுகிறோம் பெரிய பெண்களை பற்றி இங்கே பேச்சில்லை பருவமடைந்த பெண்களை பற்றி இங்கே நமக்கு தலைப்பில்லை இப்போது குழந்தையாக இருக்கிற பருவ வயதை எட்டாத சிறிய குழந்தைகள் சிறுமிகள் பாலர் பருவத்திலே இருக்கிற பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் நாம் காட்ட வேண்டிய அக்கறையும் அதீத முனைப்பையும் குறித்து நாம் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும் பொதுவாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம் சின்ன பசங்கள் ஆண் பசங்கள்கிட்ட ஏற்படுற வேகமான தாக்கத்தை விட பெண் குழந்தைகள்கிட்ட ஏற்படுற தாக்கம் அதிகம் ஒரு தாயை பார்த்தோ தந்தையை பார்த்தோ அந்த மகன் எவ்வளவு கற்றுக்கொள்கிறானோ உள்வாங்கி கொள்ளுகிறானோ அதைவிட பெண் குழந்தை அவதானித்து கொள்ளுவது பெண் குழந்தை அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதுதான் ரொம்ப அதிகம் சீக்கிரமாக அதர் ஏற்படுவது தாக்கம் ஏற்படுவது பெண் குழந்தைகளிடம் அதனால் நல்லதானாலும் கெட்டதானாலும் விரைவில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் பெண்கள் அதனால் தனி கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் வழி காலத்தில் பெண் பிள்ளைகள் கண்டவனோடு பழகிவிடுகிற காலத்தில் பெண் குழந்தைகள் பிறரையெல்லாம் பால் மனதோடு வெள்ளையாக எண்ணி அவர்களிடத்திலே தங்களை தொலைத்து விடுகிற இந்த காலத்தில் கடைசியில் ஒரு கட்டத்தில் தாய் தந்தையை தூக்கிவிட்டு பெண்களே ஓடி போகிறார்களே அப்படிப்பட்ட கொடூரம் நடக்கிற இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான நம்முடைய நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவர்களோடு இன்ப துன்பங்கள் எல்லாம் பேசி தீர்க்க வேண்டும் மகிழ்ச்சியான தருணங்களையும் துன்பமான பொழுதுகளையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு தூரம் வெறும் பெற்றோர் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் அந்த பெண்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் முதல்ல அது வளர்க்கிறது ஒரு கலை அது அற்புதமான வளர்க்கப்பட வேண்டும் ஆடு மாடெல்லாம் வளர்த்த வேண்டியதில்லை பூனை நாய் நரியெல்லாம் வளர்த்த வேண்டியதில்லை அதெல்லாம் தானாக வளர்ந்துடும் வளர்க்கப்பட வேண்டியது மனிதகுலம் மட்டும் அதில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் எப்பெருமானார் பெருமானார் செல்லல்லாஹு அலிக நான்கு பெண்மக்களை வளர்த்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஜைனப் ரதியல்லாஹுவனா ருகையா ரதி அல்லாஹுவனா உம்மு குல்சூம் அன்ஹா ஃபாத்திமா ரதி அன்ஹா நாலு பெண்மக்களுக்கும் தந்தையாக இருந்து அந்த பெண்மக்களை செதுக்கி செதுக்கி செப்பனிட்டு வளர்த்தார்கள் யார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களும் பெற்றெடுத்த அன்பு தாய் ஹதீஜா அம்மையாரும் அந்த மாதிரி எல்லாம் வளர்க்க முடியாது சரி பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்த்தாங்க எந்த அளவுக்கு வளர்த்தாங்கன்னா ஒத்த வரியில் சொல்கிறதுனா போதும் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை சுவனத்தினுடைய தலைவியாக மாறுகிறார் ஃபாத்திமா ரதி அல்லா பெயர் என்ன சையீதத்து இசாய அகிலில் ஜன்னா சுபன பெண்களின் தலைவி உலகத்தினுடைய மகளிருக்கெல்லாம் மங்கையர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஆகிற மிக பெரும் பாக்கியத்தை பாத்திமா பெறுகிறார்கள் நாயகம் செல்லதாகும் வலிக செல்லம் வளர்த்த வளர்ப்பு அப்படி முதல்ல நம்ம பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அதுக்கு நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா அப்படி நினைக்கிறதுனுடைய முதல் விஷயம் நாம் நல்லா இருக்கணும் என் பெண் பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் அப்போன்னா நான் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் அதற்கு அர்த்தம் நிறைய பேர் நம்ம நம்ம பிள்ளைகள் ஃபாத்திமாவாகணும்னு நினைக்கிறாங்க நாம் ஆகிறது ஆகிறதில்ல நீங்கள் முகம்மதுவாக மாறுங்கள் உங்கள் பிள்ளைகள் ஃபாத்திமாக்களாக மாறும் ரசூல்லாவோட வாழ்க்கைக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் இவர் பிள்ளை மட்டும் ஃபாத்திமா மாதிரி வரணும் எப்படி சாத்தியமாகும் எனவே எங்களுடைய பெண் பிள்ளைகள் நபிமார்களின் குடும்பத்து பிள்ளைகள் போல் வளர வேண்டும் என்று நினைக்கிற எந்த தாயும் தந்தையும் முதலில் தங்களை சரி செய்து கொண்டால் வந்துவிடும் அருவிநாயகம் செல்லதாக அலைகி வசல்லும் பெண் பிள்ளைகளோடு பேர குழந்தைகளோடெல்லாம் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடி இருக்கிறார்கள் இன்றைக்கெல்லாம் அப்படி நிறைய பேர் விளையாடுறதே இல்லை குழந்தைகளை கொஞ்சணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் செல்லதாக அலிக செல்லும் குழந்தையை தூக்கி முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள் கன்னத்திலே நெற்றியிலே வாயிலே ரசூலுல்லாய் செல்லா லி செல்லம் அவர்களுடைய முத்தம் அந்த குழந்தைக்கு யாரோ கிராமவாசி ஒருத்தர் வந்தவர் பார்த்துட்டு கொஞ்சம் விளை வெளத்து போயிட்டார் என்னென்னா அவர் நினச்சிட்டு இருக்காரு ரசூல் மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் குழந்தையவே மாட்டாங்க சில பேருக்கு அப்படி நினைப்பிருக்கா இல்லையா பெரிய ஆளாக இருந்தால் குழந்தைகளாம் தூக்கி கொஞ்ச கூடாதுன்னு நம்மள சில பேர் அப்படி தான் முடமுடன்னு வெள்ளையும் வெள்ளையுமா சட்டையெல்லாம் போட்டு குழந்தைய தூக்க மாட்டார் என்னென்னா குழந்தை தூக்குனா ட்ரெஸ்ஸு கசங்கிரும் குழந்தை தூங்குனா குழந்தை ஒன்றுக்கு போயிரும் இதெல்லாம் இப்படியெல்லாம் உள்ளவர்கள் எதற்கு பிள்ளை பெறுகிறார்கள்னே தெரியல குழந்தையை தூக்கி ட்ரெஸ்ஸு கசங்கட்டுமே குழந்தையை தூக்கி வைத்து அது யூரின் போகட்டுமே என்ன தவறாகி போகிறது அந்த காட்டரபி கிராமவாசி பார்த்துட்டு ரசூல்திட்ட கேட்டார் யார் ரசூல்தா அத்துக்கப்பில் நீங்கள் முத்தமெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு நபிசல்லா அல்லீசல்லாம் என்னமோ செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சிட்ட மாதிரி நடக்கக்கூடாத ஒரு தப்பு நடந்து போன மாதிரி நீங்கள் முத்தமெல்லாம் கொடுப்பீங்களா ஏன் என்ன விஷயம் அவருக்கு அந்த சஹாபி பதில் சொல்கிறாரு எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கு இன்னலி அஷரத்தம் இன்னல் அவுலாதி ஃபமா உகப்பிலும் என்கு அஹதன் பத்து பேர்த்தில் ஒருத்தருக்கு கூட நான் ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்ததில்லை சல்லா அல்லீசல்ல சொன்னாங்க உன் இருந்து அல்லா ரஹமத்தை எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும் உன் இருந்து அல்லா இறக்கத்தையும் கிருபையும் எடுத்துட்டானா நான் என்ன செய்ய முடியும் அப்போ உள்ளத்திலே ரஹ்மத் என்கிற கிருபையும் கருணையும் இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா வீட்டு குழந்தைகளை கொஞ்சம் மகிழ வேண்டும் அவன் வெளியில் எவ்வளோ பெரிய தலைவனாக வேணாலும் இருக்கட்டும் அவர் எம்பியாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் பெரிய கட்சிக்கு தலைவராக இயக்க தலைவராக எப்படி வேணாலும் இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு தகப்பனாய் தாத்தாவாய் நன்னாவாய் அவர் சரியாக இருக்கணும் சில பேர் வீட்டிலையும் போஸ்ட்டோடு இருப்பாங்க நான் தலைவர் நான் முத்தவள்ளி இது அந்த குடும்பம் விளங்காதுன்னு அர்த்தம் ரசூல் செல்லி அவர்கள் வீட்டிலே உப்பு மூட்டை தூக்கி விளையாடி இருக்கிறார்கள் யானை விளையாட்டு விளையாடி இருக்கிறார்கள் உட்காந்துக்குவாங்க முதுகலை குழந்தைகளை ஏற்றிக்குவாங்க தொழுகிற போது குழந்தைகளை வைத்து கொண்டு தொழுது தக்பீர் கட்டின உடனே தோலில் ஏறி உட்காந்துக்குதுங்க அப்படியே ருக்குவ் பண்ணுறது சஜிதாவுக்கு போகிறப்ப மட்டும் லேசாக இறக்கி விட்டு திரும்ப சஜிதாவுக்கு போயிடுவாங்க திரும்ப வரும்போது பேக்கேஜை திரும்ப தூக்கிக்குவாங்க தூக்கி கொண்டு தொழுகுவார்கள் வீட்டில் சில நேரங்களில் உபரி வணக்கங்களை நபிலான தொழுகைகளை தொழுகிற போது குழந்தைகள் அப்படி தொற்று கொள்ளும் அந்த கொள்ளும் குழந்தைகளை தூக்கி வைத்து கொண்டே தொழுகதிருக்கிற நபிமொழிகள் எல்லாம் உண்டு ஒரு நேரத்தில் மக்களுக்கு மெம்பரிலை அமர்ந்து உரையாற்றுகிற போது மடியிலே குழந்தையை வைத்திருக்கிறார்கள் நபிசல்லா அலுவலாம் யானை விளையாட்டு விளையாடும்போது போது முதுகில் தூக்கி குழந்தைகளை உட்கார வச்சுட்டு ரவுண்ட் அடிப்பாங்க வீட்டுக்குள்ளே இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி விளையாடுகிறோம் எப்ப எத்தனை பேர் அப்படி குழந்தைகளை கொஞ்சுகிறோம் குறிப்பாக பெண் குழந்தைகள் பிரியத்தை கொட்டி கொட்டி வளர்க்கப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் இந்த பிரியமெல்லாம் பிரதிபலனாய் திரும்ப உங்களுக்கு பெரிதான பிறகு கிடைக்கும் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணை பிரியம் காட்டி வளர்க்கிறோமோ அந்த பிரியம் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு தடவை வீட்டில் உட்காந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க திடீர்னு உமரது இல்லாமல் உள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கும் ஆச்சரியம் என்னென்னா யானை மாதிரி ரசூல்லா உட்காந்துக்கிட்டு குழந்தைகளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு இதில் முதுகில் வச்சுக்கிட்டு இவங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு கேட்டாங்க உங்கள் வண்டி எப்படி இருந்தது உங்களுடைய இது எப்படி இருந்தது சவாரி எப்படி இருந்ததுங்கிற மாதிரி கேட்குறாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் அப்போது அவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க குழந்தைகள் குழந்தைகள் எப்போதும் என்ன செய்யும் அந்த விளையாட்டை விளையாட்டை ரசிக்கத்தானே செய்யும் உமரதியில்லா ஒன்கும் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு சொன்னாங்க நொத்துய தூ மொத்தியத்துக்கும்மா எப்பா நீங்கள் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஜைனபிரதியல்லா ஒன்காவுடைய மூத்த மகள் உமாமா அதாவது ரசூலாவுடைய பேத்தி ஃபஸ்ட்டு பேத்தி உமாமா உமாமா ஒன்று இன்னொன்று ஆண் குழந்தை அலி அந்த அலினா அலுதியில் தான் ஜைனபுடைய ஆண் குழந்தைக்கும் அலின்னு பேர் இந்த ரெண்டு பேரும் தான் உட்காந்தவங்க உமர்லான்னு சொன்னாங்க உங்களை உட்கார வச்சு இப்போ வண்டி ஓட்டினாங்களே உலகத்திலேயே இந்த வாகனம் மாதிரி சிறந்த வாகனம் இல்லை நீங்கள் உட்காந்து சவாரி செஞ்சீங்களே உலகத்திலையே இந்த சவாரி மாதிரி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நேமல் ஜமலு ஜமழு குமா இன்னொரு அறிவிப்பில் இல்லை நியமத்தில் மதியத்து மதியத்து உங்கள் வாகனம்தான் உலகத்திலேயே சிறந்த வாகனம் என்று சொல்லி உமரதி அல்லாஹோல்கு சொன்னதாக பார்க்கிறோம் பெண் குழந்தைகளை கொஞ்சி மகிழ்வதில் குழாவுவதில் பிரியம் காட்டுவதில் மிகுந்த முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் அபிசல்லா அலி சொல்லம் அதுலேயும் அந்த குழந்தைகளுக்கு ஆறு வயசு வருதுன்னு வைங்களேன் இப்போலாம் ரொம்ப கவனம் தேவை நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் இந்தியா எவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திக்கிறது தெரியுமா ஆறு வயது ஏழு வயது பிள்ளைகள் துவம்சம் செய்யப்படுகிற ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்கிறது பெரியவர்களை கற்பழிப்பு செய்த காலங்கள் எல்லாம் போய் சிறுமிகளை சிதைத்து விடுகின்ற கொடூரம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு குழந்தை வருகிற போதே அவர்களுக்கு தீண்டுதலை பற்றி தர வேண்டும் இந்த காலத்தில் யார் யார் தீண்டினால் எப்படி தீண்டுவார்கள் யார் தொட்டால் எப்படி தொடுவார்கள் எந்த தொடுதல் நல்லது எந்த தொடுதல் கெட்டது குட் டச் பேட் டச் என்று சொல்லுகிற பாடங்களை கூட அவர்களுக்கு இந்த காலத்தில் நடத்தி தர வேண்டிய ஒரு பொல்லாத காலத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு ஏழு வயது சிறுமி ஆசிஃபா என்பவள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட தேசம் இது சென்னையினுடைய அயனாவரத்தில் வாய் பேச முடியாத ஒரு சிறுமியை கட்டட தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்தவர்கள் எல்லாம் பதினேழு பேர் சேர்ந்து நீண்ட நாட்கள் வைத்திருந்து பல மாதங்களாக கர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த அவலங்களெல்லாம் நடைபெறுகிற ஒரு தேசத்தில்தான் நாம் பெண் குழந்தைகளை வளர்க்கிறோம் எனவே இக்கால சிறுமிகளை பொறுத்தவரை எவனும் நம்புவதற்கில்லை அந்த பெண்ணினுடைய குழந்தையினுடைய தாத்தா வயசிலே உள்ளவன் கூட தவறாக தீண்டுகிறான் எனவே அப்படிப்பட்ட தீண்டுதல்களை சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கியமான கட்டம் நமக்கு இருக்கிறது இந்த இடத்துல நம்ம ஆம்பளைகளை முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் ஒட்டு மொத்தமாக தூக்கி இப்போ போட்டு நாம் நகர்ந்துக்கிறோம் அதெல்லாம் அவங்க அம்மாவோட வேலை நம்ம வேலை இல்லை தவறு உங்களுக்கும் பங்கு இருக்கிறது உங்களுடைய பெண் பிள்ளைகள் வளர்வதில் வெறுமனே தாயின் கவனமும் வளர்ப்பும் மட்டும் போதாது தந்தையினுடைய கவனிப்பும் கண்காணிப்பும் தேவை அந்த கண்காணிப்பில் மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பெண் குழந்தைகளை வளர்த்து கொண்டு வந்தால் மிக நல்ல முறையிலே அவர்களை கொண்டு போக முடியும் மார்க்கம் சொல்லுகிறது ஏழு வயதாகிற போது தொழுகைக்கு உத்தரவிடுங்கள் பத்து வயதாகிற போது அவர்கள் தொடவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள் அந்த நபிமொழியின் கடைசி வாக்கியம் மிகவும் கவனத்திற்குரியது ஒஃபர் மதா மதாஜி படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரு வீடாக இருந்தாலும் ஒன்றா படுக்கக்கூடாது எல்லா சின்ன பிள்ளை தானே ஏழு வயசு எட்டு வயசு அவங்கெல்லாம் ஒன்றா ஒரே இதில் உருண்டு படுத்தா என்ன என்று நினைக்கிறோம் மார்க்கம் சரியத்து சொல்லுகிறது நீங்கள் அப்போதிருந்தே பிரித்து பழகுங்கள் ஆண்கள் குழந்தைகள் வீட்டிலே தனியாக படுக்கட்டும் பெண் குழந்தைகள் தனியாக படுக்கட்டும் ஆண் குழந்தைகள் தந்தையோடு படுப்பதாக இருந்தால் பெண் குழந்தைகள் தாயோடு படுக்கட்டும் படுக்கைகள் பிரித்து வைக்கப்பட வேண்டும் ஏழு வயதில் தொழுவதற்கு உத்தரவிடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தொழுகிற்கு ஏழு வயசிலே தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் தொழுகவே தெரியாதவங்களுடைய தொழுக சொல்ல முடியும் ஏழு வயசில் தொழுகருக்கு உத்தரவிடுங்க அப்போ என்ன அர்த்தம் ஏழு வயசுக்கு முன்னால் அந்த குழந்தைக்கு தொழுகர் தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் தெரிகிற அளவுக்கு அந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும் குறிப்பாக ஒரு ஆண் ஓதுவதற்கு தெரிகிற விஷயத்தில் ஆண் பிள்ளைக்கு ஓத தெரியவில்லை என்றால் கூட உதணும் தான் அவங்களும் ஓதனும் கண்டிப்பாக ஆனாலும் கூட அது ஒரு பெருக்கு குறையாக இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுறதில்லை ஒரு பெண் குழந்தைக்கு அவள் பருவ வயதிற்கு முன்னால் அவனுடைய எட்டு வயதில் பத்து வயதில் அவள் குரானை முடிக்கவில்லை என்றால் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அது பெரிய குறை எனவே இந்த ரெண்டு விஷயம் முக்கியம் ஏழு வயதிற்குள்ளாக தொழுகிற அளவுக்கு நம்முடைய சிறுமிகள் தயாராகிவிட வேண்டும் ஏழு வயதிற்குள்ளாக நம்முடைய சிறுமிகள் குரானை தூக்கிவிட வேண்டும் ஏழு வயதிலேயே நம்முடைய குழந்தைகள் குறிப்பாக பத்து வயது வரைக்கும் படுக்கைகள் பிரிக்கப்பட வேண்டும் யாரோடும் ஒட்டாமல் உரசாமல் அவர்களை படுத்திருப்பதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் இவைகளையெல்லாம் தாண்டி பெண் குழந்தைகளினுடைய வளர்ப்பில் ஒரு பெரிய சோதனை எப்போதுமே இருக்கும் ஆம்பளை பையன் வெளியே போயிட்டு சீக்கிரம் வரல அப்படின்னா அப்போ ஏற்படுற கவலையை விட பெண் பிள்ளை சீக்கிரம் வரலைன்னா குடும்பம் ஒட்டுமொத்தமாக சீக்கிரம் கவலைப்பட்டுவிடும் பெண் குழந்தை வளர்ப்பில் தனி கவனம் வேண்டும் செல்லதாலுசன் ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா இந்த பெண்மக்கள் மக்கள் மணிபு துளிய மின் ஹாதிகில் பனாதி இந்த பெண் கொடுத்து யார் சோதிக்கப்பட்டாரோ அவருக்கு அவர் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குனா நரகம் போக விடாமல் இந்த பெண் பிள்ளைகள் தடுக்கும்னு வருது அந்த அதேசு அதில் வாக்கி என்ன தெரியுமா யார் இந்த பெண் பிள்ளைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டதோ அல்ல யாருக்கு இந்த பெண் பிள்ளைகளை கொடுத்தானோன்னு சொல்லலை இந்த பெண் பிள்ளைகளால் யார் சோதிக்கப்பட்டார்களோ அப்போ என்ன அர்த்தம் பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிற போது கூடவே சோதனை இருக்கும் அவர்களை திருமணம் செய்து தருகின்ற வரைக்கும் அந்த சோதனை இருக்கும் அவர்களை வளர்த்து ஆளாக்குவதில் தாய்க்கும் பங்குண்டு தந்தைக்கும் பங்குண்டு ஆனால் தாய்க்கு கொஞ்சம் கூடுதலாக உண்டு அது உண்மைதான் தாய்மார்கள் செய்து கவனிச்சுங்க பருவ வயது வரைக்கும் பிள்ளைகள் முழுக்க முழுக்க உங்களுடைய உள்ளங்கையின் கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இருக்க வேண்டும் தாய் தான் பார்த்துக்க முடியும் தாய்மாரி பெண் குழந்தைகள் மேலே பறிவு காட்டுறவங்க யாருமே இல்லை அல்லாஹ் அக்பர் நீங்கள் பிரபலமான ஒரு அறிவிப்பு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஐஷாரதி அல்லாஹ் வண்காட்ட வந்து ஒரு அம்மா யாசகம் கேட்பாங்க கையில் ரெண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண் குழந்தை கூட்டிட்டு வந்து யாசகம் கேட்பாங்க கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆயிஷாரதிகளாக ஒன்றாக இருந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுப்பார்கள் அந்த வாங்கி ஆயிஷா அம்மாட்ட வாங்கி அந்த வாசல்லையே நின்றுட்டு அந்த பேரிச்சம்பழத்தை ரெண்டாக பிரித்து இந்த புள்ள கையில் ஒரு துண்டும் அந்த புள்ள கையில் ஒரு ஷெக்கு ஒரு பிரிவையும் கொடுத்துட்டு தான் பட்டினியாக இருந்துக்கும் அந்த அம்மா இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு பழத்தை பிரித்து கொடுத்துட்டு பட்டினியோடு போகிற இந்த தாயை பார்க்கிற போது ஆயிஷா அம்மாவுக்கு அழுகை வந்துவிடும் ஏன்னா பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறதுல ஒரு தாய் படுகிற அவஸ்தை இருக்கிறதல்லவா ஒரு தாயினுடைய போராட்டம் இருக்கிறதல்லவா அவள் பல இரவு பட்டினி கிடப்பாலை ஒழிய அவளுடைய பிள்ளைகளை பட்டினி போட மாட்டாள் அது தாய்க்கென்று அல்லாஹு கொடுத்திருக்கிற ஜீவகாருண்யம் செல்லந்தாலிசல்ல வீட்டுக்குள்ளே உடனே முதல் வேலையாக ஆயிஷாரதியாகு அன்கா போய் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க யாரும் சொல்லுதா இன்றைக்கி இந்த மாதிரி ஆசகம் கேட்டு ஒரு பொம்பளை வந்தது அந்த பெண்ணிட்ட நான் வந்து இருக்கிறதுல ஒரே ஒரு பழத்தை தூக்கி கொடுத்தேன் அது இரண்டாக பெற்று தன் இரு குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டு தான் வெறும் வயிற்றோடு இருந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க ஆயுஷாரதியாகுத்தால் அன்ஹா இந்த விஷயத்தை அப்படியே வர்ணிச்சுற சூழலாட்ட சொன்ன உடனே நாயகம் செல்லாளி செல்லம் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்ன தெரியுமா அல்லாஹ் அந்த அவ்வாறு அந்த பெண்களுக்கு கொடுத்ததன் மூலமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சுகணத்தை கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவார்கள் உலகத்திலே இருக்கின்ற எல்லா தாய்மார்களும் அப்படித்தான் ஆக வளர்ப்பிலே தாய்க்கு பெரும் பங்கு தந்தைக்கு பங்கே இல்லைன்னு இல்லை கொஞ்சம் சிறு பங்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வீட்டில் அதிகமாக இருப்பாங்க ஆண் பிள்ளைகள் வெளியில் அதிகமாக இருப்பாங்க வீட்டிலேயே இருக்கிற பெண் வீட்டில் உள்ளவங்கள பார்த்து தான் வளருது அப்போது ஃபஸ்ட்டு ரோல் மாடல் யார் தெரியுமா தாய் தந்தை தான் குறிப்பாக தாய் தாய் முசல்லாவை விரித்து தொழுகிறாள் நிச்சயமாக பிள்ளை தொழுகும் தாய் குரான் எடுத்து ஓதுகிறாள் நிச்சயம் குரான் எடுத்து ஓதும் தாய் எந்த நேரமும் சீரியல் பார்க்கிறாள் நிச்சயமாக அந்த புள்ளை சீரியல் பார்க்கும் தாய் என்னென்ன நல்லது செஞ்சாலும் செய்யும் கெட்டது செஞ்சாலும் செய்யும் அந்த புள்ளைகள்லாம் நம்மளை பார்த்து வளரணும் அப்படி வளருதுங்கிறதுனால தான் அரவிநாயகம் சல்லா அல்லீசல்லும் ஒரு வேலை செஞ்சாங்க என்ன வேலை தெரியுமா பரந்து தொழுகைகளை பள்ளிவாசலிலே நிறைவேற்றுகிற ஆண்களாக இருந்தால் கூட உபரியான நஃபில் வணக்கங்களை வீட்டில் தொழுகுங்கன்னு சொன்னாங்க இங்கே ஒரு விஷயம் கவனத்திற்குரியது நம்ம வீடு சிறந்ததா அல்லாவோட வீடு சிறந்ததா அல்லாவோட வீடு தான் சிறந்தது கண்டிப்பாக அப்போது நஃபில் தொழுகையாக இருந்தாலும் பழைய சில போய் தொழுக சொல்ல தானே ஏன் வீட்டில் தொழுக சொன்னாங்க வீட்டிலே தொழுகச் சொன்னதற்கு ஒரே காரணம் இது தான் வீட்டிலே இருக்கிற வீட்டிலேயே வளருகிற நம்முடைய பெண் பிள்ளைகள் தாய் தொழுவதை பார்க்க வேண்டும் தந்தை தொழுவதை பார்க்க வேண்டும் அக்கா தொழுவதை பார்க்க வேண்டும் அண்ணன் தொழுவதை பார்க்க வேண்டும் இந்த சூழலிலே வளருகிற நிச்சயம் ஒரு பெண் குழந்தை உலகத்தின் எந்த மூளையில் அவள் பெரிதாகி கிளவியாகி போனாலும் அவள் முசல்லாவை விரித்து விடுவாள் அவள் தொழுது விடுவாள் அதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை இந்த மார்க்கம் செய்து வைத்திருக்கிறது எனவே பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் கவனம் தேவை இன்றைக்கி அவங்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் கூட கவனம் வேணும் சில பேர் அதெல்லாம் பெருசானா பார்த்துக்கலாம் இப்போ சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி குட்டப்பாவாடை போட்டுடுறது ஸ்லீவ்லெஸ் போட்டுடுறது அது எட்டு வயது இருந்தாலும் பருவம் அடைஞ்சாதான் எல்லா சட்டமும் கடமை என்றாலும் கூட வளர்க்கிற போதே நல்ல ட்ரெஸ் போட்டு வளர்க்கணும் அல்லவா ஸ்கூல் ஆண்டு விழாக்கள் எல்லாம் பார்த்தம்னா குட்டப்பாவாடை உடுத்தி ஸ்லீவ்லெஸ் போட்டு படு அலங்காரத்தோடு குத்துப்பாட்டு விட்டு தம் புள்ளைய டான்ஸ் ஆட வைக்கிற எத்தனை பெற்றோர்கள் கீழே உட்காந்து என் புள்ள நல்லா ஆடுறான்னு கை தட்டுகிற எத்தனை பெற்றோர்கள் கேவலமாக இருக்கிறது குழந்தையை வளர்க்குறப்பவே அப்படி வளர்க்கணும் சின்ன பிள்ளையிலேயே ரோஷம் வேணும் ஒரு சிறுமி ஒன்று உம்முக்குழு தூம்னு இதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் உம்முக்குழு தூம்னு ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு தான் அது என்னமோ வாங்கறதுக்காக வேண்டி அரசவைக்கு வந்துச்சு கலீஃபாக உமரது எல்லான்னு குழந்தைகள்கிட்ட விளையாடுவாங்க செல்லமா அப்போது தரை கூட்டுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இப்போலாம் பாவாடை ட்ரெஸ் அப்படி போடுறாங்களா இல்லையா தரையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த துணியை நம்ப இந்த உமரது இல்லான்னு வந்து பிடிச்சி செல்லம் அப்படி ஒரு இழி இழுத்தாங்க தரையில் கூட்டிகிட்டு போகிற துணியை பிடிச்சி சரையல்னு திரும்பி கையை ஓங்கிட்டே திரும்பிச்சு திரும்பிட்டு சொல்லிச்சு லவ்லா தக்கூன்ன அமீர் அல் மோமினின் இல்லை லத்தம் துவ ஜஹக் நீங்கள் மட்டும் அமீர் அல் மோமினி நான் இல்லைன்னா கன்னத்தில் அரைஞ்சிருப்பேன்ச்சு ஆறு வயசு தான் இருக்கும் அந்த சிறுமிக்கு ஒரு ஆறு வயசு பிள்ளைக்கு அதோடய ட்ரெஸ்ஸை யாரோ தொடுறாங்க இழுக்கிறாங்கன்ன உன்ன சரையல்னு கையை ஓங்கிறதுக்கு திரும்புது யார்கிட்ட அதுவும் உமரதியில்லா ஒன்னுட்ட நீங்க அமீரு மோமினி நான் இல்லைன்னா அரைஞ்சிருப்பேன்ற ஒரு வாசகம் இருக்கிறது அல்லவா அக்கால பெண்களில் சிறுமிகளுக்கு கூட இருந்த ரோஷமும் அவர்களை வளர்த்த விதமும் அப்படி என்று நாம் பார்க்கிறோம் இவைகளெல்லாம் ஆடை விஷயத்தில் இருந்து பேச்சின் விஷயத்தில் இருந்து எல்லாத்திலையும் சிறுமியாக இருக்கிற போதே பண்பாடுகளை சொல்லி கொடுத்து விடுங்கள் பருவ வயசுக்கு பின்னாடி திருத்துறது கஷ்டம் பருவ வயசுக்கு பின்னாடி மெதுவா உங்களை விட்டு விலகி நிற்க பார்ப்பார்களே தவிர உங்களோடு ஒட்டி இருக்க மாட்டார்கள் உங்களோடு ஒட்டி உரசி கொண்டு குலைந்து கொண்டு உங்களையே ரோல் மாடலாக எடுத்து கொண்டிருக்கிற அந்த பெண் பிள்ளைகளை பத்து வயசுக்குள்ளாகவே ஒழுக்கம் நிறைந்த மங்கைகளாய் உங்களால் உருவாக்க முடியும் அப்படி உருவாக்க முயற்சியுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுஜானூத் தஹாலா எல்லா வகையிலையும் நம்முடைய பெண்மக்களை ஒழுக்க மேம்பாடு நிறைந்த பெண்களாக இறைவன் ஆக்கியருவானாக அமீன் வா அகிர தவ்வானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ போன்ற பெண்ணே நக கண்பார்து நீ நடக்க வேண்டும்